அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் 3 இயர்ஸ் கோர்ஸு ஹானர்ஸ் தேர்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலையும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ், இதுலேயும் ஓசி கேட்டகரி போடவே இல்லை. ஸோ பிசி தான் போட்டிருக்காங்க. அண்ட் பிசிஎம்க்கு வேகன்சி இல்லை, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை. ஸோ மொத்தமாக 4 கம்யூனிட்டி தான் வேகன்சியே இருக்குது. ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் வந்து 2ஆம் தேதி கொடுக்குறாங்க, ஜாயினிங் வந்து 5-6 இதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பிசி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பிசிக்கு மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ 84.500. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி 82.700, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 82.565 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 0.200, இதில் தான் டிஃப்ரெண்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 82.613, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 82.308 இருக்குது. ஸோ சேம் தான், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சிஏவும் சேம் தான், 80.200, 80.000. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாராக செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க இப்போவே போயிட்டு பண்ணிவிடுங்க, பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 2ஆம் தேதி வருது. ஸோ இதுக்கு அஃபிடேவிட் கன்ஃபார்ம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெடி பண்ண முடிஞ்சவங்க சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்றவங்க என்னை சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் என்னால் சீக்கிரம் ரெடி பண்ணி தர முடியும். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் 5-6. ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் என்ன வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே தலாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.